வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் மீனவனில் ஒருவன். அன்பர்களே, நம்ம பக்கத்து ஊர் கடற்கரையில் மீன் கருவதுங்கிறத நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருந்தார். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மீன் கரை ஒதுங்கும், எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான், ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தான், சாலை மீன் இல்லைன்னா அந்த குழுவாலை மீன், இந்த மீன்கள்லாம் கரை ஒதுங்கும். இது வந்து இப்போ நிறைய ஆட்கள் வந்து அந்த டோர்ச்செல்லாம் அடித்து மீன்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆரவாரமாக எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் மீனவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கடற்கரையில் இந்த மாதிரி நீங்கள் மீன்கள்லாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்ற உங்கள் அனுபவத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இப்போ நம்ம காலையிலேயே இந்த கடையில் நம்ம போய் கேட்டோன்னா 50 ரூபாய்க்கு அதிகமாக கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை இவ்வளோ ஆர்வமாக எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எடுக்கிற டைம்லலாம் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. நீ அதிகமாக எடுக்கிறியா இல்லைனா நான் அதிகமாக எடுக்கிறேனா அப்படின்ற ஒரு போட்டியிலேயே எல்லோரும் எடுத்துகிட்ருப்பாங்க. அதுவும் மீன் துடிச்சிக்கிட்டே இருக்கும், அதை நம்ம எடுத்து அதை அப்படியே எடுத்து வீட்டில் கொண்டு போய் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால. இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். தம்பி மீனை வாட்டு, தொடர்ந்து கேட்டுருக்கேன். பார்த்தீங்களா மீன் எப்படி துடிச்சிட்ருக்குன்னு. இந்த பையனுக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு, இந்த பையன் தனியாக எடுத்துகிட்ருக்கான். இந்த மாதிரி 4-5 பேராக சேர்த்து ஒரு ஆள் டார்ச் அடித்து கொடுத்து அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு மீன் கிடைக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு பாருங்க, எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு. வீடியோல காட்டுறேன் எடுத்தாச்சு, நிறைய எடுத்திருக்கே இல்லையே. அன்பர்களே, இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மீனவர்களை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்கள் நண்பர்கள் யாராவது விரும்பி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி அன்பர்களே.